Dear students, in this class we are going to study bond length, pinaippu neelam. The bond length eppadi define pandrathu appadina, the distance between the nuclei of two covalently bonded atoms is called bond length. Ipo rendu atom eduthirukom, a b abdinga rendu atom eduthirukrom. The rendu atom gnadula enna irukna covalent bond, adha sahapinaippu vandu irukku. சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள இரு அணுக்களின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு பிணைப்பு நீளம் எனப்படும். இப்போ ஏபி அப்படிங்கிற ரெண்டு ஆட்டம்ஸ், இந்த ரெண்டு ஆட்டமுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா கோவேலன் பாண்ட், சகப்பிணைப்பு இருக்குது. வாட் இஸ் ஏ கோவேலன் பாண்ட், சகப்பிணைப்புன்னு என்ன? இப்போது ஏ ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கும், பி ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கும். இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இந்த ரெண்டு ஆட்டமுக்கும் காமனாக இருக்கும், ஷேரிங். ஒரு பாண்டுக்கு தேவையான ரெண்டு எலக்ட்ரானை இந்த ரெண்டு ஆட்டம்ஸும் மீச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிறது. பிணைப்புக்கு தேவையான இரண்டு எலக்ட்ரான்களை இந்த இரண்டு அணுக்களும் சமமாக பகிர்ந்து கொள்ளுதல், ஏ ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், பி ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இது மாதிரி பகிர்ந்து கொள்ளுதல் மூலமாக உருவாகக்கூடிய பிணைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சகப்பிணைப்பு, கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஏபி ரெண்டு இதில் இருக்குது, கோவலன் பாண்டில் இருக்குது. இது ஏனுடைய நியூக்ளியஸோட சென்டர், இது வந்து பீனுடைய நியூக்ளியஸோட சென்டர். ஆட்டம் ஏ, ஆட்டம் பி, இதனுடைய நியூக்ளியஸோட சென்டர், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறோம்னா பாண்ட் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது ஏனுடைய உட்கருமையம், இது பீனுடைய உட்கருமையம், இந்த ரெண்டு உட்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிணைப்பு நீளம், பாண்ட் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாண்ட் லென்த் எக்ஸ் ஆமாக இருக்கும் அப்படின்னா, இது பாருங்கள், இது வந்து ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் ஏ, இது ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் பி, இது வந்து ஏனுடைய ஆரம், இது வந்து அணு பீனுடைய ஆரம். இந்த ஏனுடைய ஆரம் பீனுடைய ஆரம் ரெண்டையும் கூட்டினோம்னா அதுக்கு சமமாக இருக்கும்னா பிணைப்பு நீளத்துக்கு சமமாக இருக்கும். ஸோ பாண்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் ஏ அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் பி. அதாவது பிணைப்பு நீளம் என்பது ஏ அணு பி அணு, இந்த ரெண்டு அணுக்களுடைய ஆரங்களுடைய கூட்டுத்தொகைக்கு வந்து சமமாக இருக்கும். இப்போ இந்த பாண்ட் லென்த் நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம், பிணைப்பு நீளத்தை எப்படி அளக்க போகிறோம்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தட், எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு முறை, அந்த முறை மூலமாக அளக்கப்படும். விளிம்பு விளைவு அப்படிங்கிற வந்து எக்ஸ்ரேஸ் போகக்கூடிய பாத்தில் ஒரு அப்டக்கல் வச்சோன்னா அந்த அப்டக்கலில் பட்டு வேவ்ஸ் வந்து பெண்ட் ஆகி போகும். அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன சொல்லலாம் டைஃப்ராக்ஷன், அது ஃபிசிக்ஸில் படிப்போம். பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் அரவுண்ட் தி எட்ஜஸ் ஆஃப் அன் அப்டக்கல் இஸ் கால்ட் அஸ் டைஃப்ராக்ஷன். அதாவது அலைகள் செல்லக்கூடிய பாதையில் ஒரு தடைப்பொருளை வைக்கும்போது அந்த தடைப்பொருளுடைய விளிம்பில் பட்டு அலைகள் வளைந்து செல்லக்கூடிய நிகழ்வை தான் என்ன சொல்கிறோம்னா எக்ஸ் கதிர் விளிம்பு வளைவு, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாண்ட் லென்த் பிணைப்பு நீளம் எதை பொறுத்திருக்குன்னா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சைஸ் ஆஃப் தி ஆட்டம். பிணைப்பு நீளம்ங்கிறது வந்து அணுவனுடைய உரு உலவை பொறுத்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குது, இப்போ இந்த ஆட்டமுடைய சைஸ் பெருசாக இருக்குது, பீனுடைய ஆட்டம் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா பாண்ட் லென்த் என்ன செஞ்சிடணும், கூடிடும். ஸோ சைஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் லென்த்து நாம்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் மாலிக்குள் H2 மாலிக்குள் எடுத்துக்கிறோம், குளோரின் மாலிக்குள் எடுத்துக்கிற போகிறோம். குளோரினை காட்டில் ஹைட்ரஜனை காட்டிலையும் குளோரினுடைய சைஸ் பெருசு, ஹைட்ரஜனுடைய உருவளவை விட குளோரினுடைய உருவளவு பெரியது, அதனால் ஹைட்ரஜனுடைய பிணைப்பு நீளத்தை காட்டிலும் குளோரினுடைய பிணைப்பு நிலை பெறணும்னா அதிகமாக இருக்கும். தி பாண்ட் லென்த் ஆஃப் குளோரின் வில் பி கிரேட்டர் தென் தி பாண்ட் லென்த் ஆஃப் ஹைட்ரஜன். அம்மர் இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்னா கார்பன் கார்பன் ரெண்டுக்கு நடக்கக்கூடிய பாண்ட் லென்த் வந்து 1.54 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். இங்கே வந்து கார்பன் நைட்ரஜன் எடுத்துருக்குறோம். இந்த நைட்ரஜனுடைய சைஸையும் கார்பனுடைய சைஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நைட்ரஜனுடைய சைஸ் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பீரியாடிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் இப்படி வரும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியாடிக் டேபிளில் வந்து குரூப்பில் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் டு ரைட்டு நம்மனா டிக்ரீஸ் ஆகும். இடது பக்கத்தில் வலது பக்கம் போகப்போ அணுனுடைய உருவளவு என்ன செய்யும், குறையும். அப்போ கார்பனுடைய சைஸை காட்டில் நைட்ரஜனுடைய சைஸ் எப்போனா குறைவாக இருக்கும். கார்பனின் உருவளவையோட நைட்ரஜனுடைய உருவளவு வந்து குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த கார்பன் நைட்ரஜன் இந்த பாண்ட்லேருந்து வந்து எவ்வளோ இருக்குது, 1.43 இருக்குது. இந்த கார்பன் கார்பன் பாண்ட்லேருந்து வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.54 இருக்குது. இந்த கார்பனின் உருவளவையோட நைட்ரஜனுடைய உருவளவு சிறியது, அதனால வந்து கார்பன் நைட்ரஜனுடைய பிணைப்பு நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.43 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இருக்குது. கார்பன் கார்பன் அந்த பிணைப்பினுடைய பிணைப்பு நீளம் வந்து 1.54 ஆங்ஸ்ட்ராம் இருக்குது. அடுத்தது பாண்ட் லென்த் எதை பொறுத்திருக்கு, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், பிணைப்புகளுடைய எண்ணிக்கையை பொறுத்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பன் இல்லை, ஒற்றை பிணைப்பு சிங்கிள் பாண்ட் இருக்குது. சிங்கிள் பாண்ட் இருக்கும்போது
என்ன பாண்ட் லென்த் வருது 1.54 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் வருது. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம், மீத்தேன் சொல்லலாம், மீத்தேனில் சாரி ஈத்தேன் சொல்லணும், C2H6 ஈத்தேன். ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் லென்த் என்ன இருக்கணும், 1.54 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இருக்கும். அடுத்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பன் நடுவில் எத்தனை பாண்ட் இருக்குது, ரெண்டு பாண்ட் இருக்குது. என்ன உதாரணம் சொல்லலாம், இது வந்து எத்திலின்னு சொல்லலாம். இங்கே பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 1.33 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இருக்குது. தென் அசிட்லீன் சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் அசிட்லீன். இதில் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பன் நடுவில் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இப்போ பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 1.20 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இருக்குது. ஸோ 1.54, 1.33, 1.20. இப்போ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் அதிகமாக அதிகமாக பாண்ட் லென்த் நைட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ பாண்ட் லென்த்தை பொறுத்தவரை ரெண்டு ஃபேக்டர் பார்த்துருக்குறோம், சைஸ் அதிகமானால் பாண்ட் லென்த் அதிகமாகுது, உருவளவு அதிகமாகும் போது பிணைப்பு நீளம் அதிகமாகுது. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிணைப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஏன்னா அது பிணைப்பு நீளம் வந்து குறையுது, இட் இஸ் இன்வர்ஷியலி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். பிணைப்பு நீளமானது பிணைப்புகளுடைய எண்ணிக்கைக்கு எதிர்வயத்தில் உள்ளது. இது பிணைப்புகளுடைய எண்ணிக்கை கூட கூட பிணைப்பு நீளம் நைட்டே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எஸ் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்க்ரீசஸ் பாண்ட் லென்த் டிக்ரீசஸ். அடுத்தது பாண்ட் ஆங்கிள் பிணைப்பு கோணம். இப்போ கோவலன்ட் பாண்ட்ஸ் ஆர் டைரக்ஷனல் இன் நேச்சர். சக பிணைப்புகள் வந்து எப்படி இருக்குன்னா திசைப்பண்புடையவை. திசைப்பண்புடையவை அப்படின்னா என்ன அர்த்தம், மீத்தேன் அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் என்னது CH4. இதில் என்ன இருக்கும், 4 CH பாண்ட் இருக்கும். இந்த 4 CH பாண்டும் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது, 4 ஒரே டைரக்ஷனில் இருக்குது, வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது. இதை தானே சொல்கிறதுன்னா டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. பாண்ட்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கிற பேர் வந்து டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், அதாவது திசை பண்பு அப்படின்னு சொல்கிறோம். டியூ டு திஸ் தெர் இஸ் எ ஃபிக்ஸட் ஆங்கிள் பிட்வீன் 2 கோவலன்ட் பாண்ட்ஸ். இது மாதிரி வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கிறதுனால ரெண்டு பாண்டுக்கு நடுவில் ஃபிக்ஸடாக வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதை என்ன சொல்லணும்னா பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். திசைப்பண்பின் காரணமாக சகப்பிணைப்புகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட நிலையான கோணம் உருவாகிறது. எத்தனை சொல்லணும்னா பிணைப்பு கோணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா மீத்தேன் எடுத்துருக்குறோம், 1, 2, 3, 4 4 CH பாண்ட் இருக்குது. இந்த 4 CH பாண்ட் எப்படி இருக்குது, வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது, டெட்ராஹிட்டல் நான்மிகி வடிவத்தில் இருக்குது. இதில் பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 109°28' வரும். இந்த மினிட்டுங்கிறது ஒரு டிகிரியில் 60 ஒரு பங்கத்தை என்ன சொல்லணும்னா மினிட் அப்படின்னு சொல்லுவோம், 28 இருக்குது. இதே மாதிரி அமோனியா எடுத்துக்கிற போகிறோம், NH3. இதில் பார்த்தீங்கன்னா இது பிரமிடல் ஷேப்புன்னு சொல்லுவோம். இங்கே பாண்ட் இருக்கிறப்பில் இங்கே என்ன இருக்குது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்குது, பிரமிடு வடிவம் இருக்குது. இதில் இதில் பார்த்தீங்கன்னா பாண்டாங்கில் எவ்வளோ இருக்குது, 107°18' இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 104°35' இருக்குது வாட்டரில். இப்போ வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பாண்டாங்கிள். இதில் சிங்கிள் பாண்ட் இருக்குது, இதில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, வாட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக அதிகமாக இந்த பாண்டாங்கிள் நைட்டு வரும்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இது அடிஷனல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து பாண்ட் எனர்ஜி பிணைப்பு ஆற்றல். இப்போ வந்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ வந்து என்ன ஆகுனா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். தென் எ பாண்ட் இஸ் ஃபார்ம்ட் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். ஒரு பிணைப்பு உருவாகும் போது ஆற்றல் வெளியிடப்படும். இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இப்போ நம்ம வந்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா அது நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதற்கு பதிலாக ஒரு பாண்டை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி செலவாகுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி செலவாகுதோ அதுவும், ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியோடைய அளவும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். அதனால் பாண்ட் எனர்ஜி ஆக்சுவலாக பாண்ட் எனர்ஜிங்கிறது ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி, ஒரு பிணைப்பு உருவாகும்போது வெளியிடப்படக்கூடிய ஆற்றல். நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாதனால என்ன செய்ய போகிறோம்னா பிணைப்பு உருவான பின்னாடி பாண்டு ஃபார்ம் ஆன பின்னாடி அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் தி மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் டு பிரேக் 1 mole ஆஃப் அ பர்டிகுலர் பாண்ட் இன் மாலிகுல்ஸ் இந்த ஏர் கேசிய ஸ்டேட். நம்ம எந்த மாலிகுலாக இருந்தாலும் அதை எதுக்கு மாற்றிக்கணும், முதல்ல கேசிய ஸ்டேட்டுக்கு மாற்றிக்கணும், வாயு நிலைக்கு மாற்றிக்கணும். அப்படி கேசிய ஸ்டேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளவு மினிமம் எனர்ஜி தேவைப்படுதோ அந்த எனர்ஜி எது என்ன சொல்லணும், பாண்ட் எனர்ஜி பிணைப்பாட்டுன்னு சொல்கிறோம். இட் இஸ் தி மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் டு பிரேக் 1 mole ஆஃப் அ பர்டிகுலர் பாண்ட் இன் மாலிகுல்ஸ் இந்த ஏர் கேசிய ஸ்டேட். இது யூனிட்னா கிலோ ஜூல் மோல் பவர் -1. ஒரு மூலக்கூறு
அதன் வாயு நிலையில் முதல்ல அந்த சப்ஸ்டன்ஸ் எந்த ஸ்டேட்டுக்கு மாற்றிக்கணும், கேசிய ஸ்டேட்டுக்கு மாற்றிக்கிறணும். மூலக்கூறன் வாயு நிலையில் உள்ள போது அதில் உள்ள ஒரு மூல அளவுள்ள ஒரு குறிப்பிட்ட பிணைப்பினை, ஒரு பர்டிகுலர் பாண்டு. ஏன்னா ஒரு காம்பவுண்டில் நிறையா பாண்டு ஃபார்ம் இருக்கும், அதில் ஒரு பர்டிகுலர் பாண்டு எடுத்துருக்குறோம். ஒரு மூல் அளவுள்ள ஒரு குறிப்பிட்ட பிணைப்பை பிளப்பதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் அந்த குறிப்பிட்ட பிணைப்பாற்றல் எனப்படும். இதுக்கு அழகுனா கிலோஜுல் மோல் பவர் மைனஸ் ஒன். இப்போது பாண்ட் எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பிணைப்பாற்றல் அதிகமாக அதிகமாக நிலைப்புத்தன்மை வந்து அதிகமாகும். பொதுவாக வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு இடத்துல பாண்டை பிரேக் பண்ணி இன்னொரு இடத்துல பாண்டு ஃபார்ம் ஆகிறது என்னது கெமிக்கல் எனர்ஜி. H2+O2 H2 அப்படின்னா ஹைட்ரஜன் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும், O2 ஒரு ஓக்கு இன்னொரு ஓக்கு நடுவில் பாண்ட் இருக்கும். இது ரெண்டு இதுதான் அது H2O மாறும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, ஹச்சுக்கு ஓக்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு பிரேக் ஆகுது, ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் நடுவில் இருக்க பாண்டு பிரேக் ஆகுது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நடுவில் பாண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு வினை நடக்கணும்னா ஒரு இடத்துல பாண்டு பிரேக் ஆகணும், இன்னொரு இடத்துல பாண்டு நானும் ஃபார்ம் ஆகணும். ஒரு இடத்துல பிணைப்பு உடைக்கப்பட்டு இன்னொரு இடத்துல வந்து பிணைப்பு உருவாகணும். அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த காம்பவுண்டு ஃபார்ம் ஆகிறது கஷ்டம். அப்போ எவ்வளோக்கோலோ வந்து ஒரு காம்பவுண்டை வந்து பிரேக் பண்ணுறது வந்து கஷ்டமோ அவ்வளோக்கோலோ அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு சோப்பு குமிழ் இருக்குது, சோப்பு குமிழ் வந்து என்னதுன்னா காற்று பட்ட உடனே என்ன செஞ்சிருது, உடஞ்சிருது. அப்போ பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு சோப்பு குமிழை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி எப்படி இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. ஒரு லட்டு எடுத்து நம்ம வைக்கிறோம், டேபிளில் வைக்கிறோம், அது அதுவாக உடஞ்சி போதா, இல்லை காற்றுனால அதை என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அது பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி எப்படி இருக்குது, அந்த அளவுக்கு காற்றுக்கு இல்லை, அதனால் அதுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால் பாண்ட் எனர்ஜி அதிகமாக அதிகமாக ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாகும், பிணைப்பாற்றல் அதிகமாக அதிகமாக நிலைப்புத்தன்மை வந்து அதிகரிக்கும். அடுத்து ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி பார்க்க போகிறோம், சராசரி பிணைப்பு என்தால்பி. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். H2O நீர் எடுத்துக்கிறோம். முதல்ல இந்த பாண்ட் எப்படி பிரேக் ஆக போகுதுன்னா, இந்த இருக்கு இல்லையா, இது வாட்டர் மாலிக்குலோடைய ஸ்ட்ரக்சர் போட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பாண்டு பிரேக் ஆகுதுன்னு என்ன கிடச்சிருக்கும், ஹச். அடுத்து என்ன கிடச்சிருக்கும், OH கிடச்சிருக்கும். அப்போ ஹச் OH நம்ம ஏற்கனவே டெஃபினிஷனில் சொன்னோம், வாயு நிலையில் கேசிய ஸ்டேட்டில் எடுத்துக்கணும்னு சொன்னோம். ஸோ அதனால் நம்ம இருக்கோம் H2O கேஸ். இப்போது இப்படி பிரேக் பண்ணுறதுக்கு, இந்த ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்கு, 502 kJ/mol அது வந்து தேவைப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன குரூப் இருக்குது, இந்த OH பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த OH பாண்ட் எப்படி பிரேக் ஆகும், ஹச்சாகவும் ஓவும் பிரேக் ஆகிருக்கு. இதுக்கு டெல்டா ஹச் எவ்வளோ இருக்குது, 427 kJ/mol. இது ரெண்டு எப்படி இல்லை, ஒரே மாதிரி இல்லை. அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பாண்டு பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி, இந்த பாண்டு பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி, ரெண்டு பிணைப்புகளையும் உடைக்க தேவையான ஆற்றல்கள் இருக்குல்ல, பிணைப்பாற்றல் அதை கூட்டி ரெண்டால் வகுத்துக்கணும். சப்போஸ் இந்த மூணு பாண்டு இருக்குன்னா மூணு பாண்டுக்குரிய எனர்ஜியும் கூட்டி மூணால் டிவைட் பண்ணணும். அப்போ எவ்வளோ வந்திருக்கு ஆன்சர், 464.5 kJ/mol-1 சொல்கிறோம். இதுதான் சராசரி பிணைப்பாற்றல், ஆவரேஜ் பாண்ட் எனர்ஜி. அப்போ மோர் தென் ஒன் பாண்டு இருக்கும்போது ஒவ்வொரு பாண்டையும் பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதுன்னு பார்க்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்பு இருக்கும்போது ஒவ்வொரு பிணைப்பையும் உடைப்பதற்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதற்கு எது பார்த்துக்கணும்னா சராசரி பார்த்துக்கணும். அதை நான் சொல்லுன்னா சராசரி பிணைப்பாற்றல், ஆவரேஜ் பாண்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.